நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க முடியாது சார். சரிங்க, இப்ப எல்லாரும் நகை எடுக்க கிளம்புறாங்க. அதனால அவங்க உங்களை கூட கூட்டிட்டு போக மாட்டாங்க. சப்போஸ் உங்களை கூப்பிட்டாலும் நீங்க வரலன்னு சொல்லிருங்க. என்னையும் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நானும் வரலன்னு சொல்லி வெளியில போற மாதிரி வீட்டுக்கு பின்பக்கம் போய் வெயிட் பண்றேன். அவங்க நகை கடைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சரியா? உங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. சரி வாங்க. ஏயா, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகை எடுக்க போவோம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த எலி மூஞ்சிக்கு நகை எடுக்க போறோம். நகை எடுத்துட்டா கல்யாணம் நடந்துருமா? அப்படியே நடந்தாலும் பொண்ணு மித்ராவா தான் இருப்பா. இப்படியே வெட்டியே பேசிட்டு ஒன்னும் நடந்த பாடு இல்லை. நடக்கும், கல்யாணம் நடக்கும், நான் சொன்ன மாதிரி. நான் ரெடி, போலாமா? மாப்பிள்ள வந்துட்டா கிளம்பிடலாம் அண்ணி. மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போலாமா? எங்க? என்ன மாப்பிள்ள எப்படி கேக்குறீங்க? நகை கடைக்குதான். இல்லாட்டி எனக்கு வெளியில கொஞ்சம் சின்ன வர்க் இருக்கு. வர்க் இருக்கா? மாப்பிள்ள உங்க வருங்கால பொண்டாட்டி கவிக்கு நகை எடுக்க போறோம். நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க அப்பாவும் நகை கடைக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்னா போலாம். இல்லாட்டி அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வர்க், நீங்க போய்கிட்டே இருங்க. நான் அந்த வர்க்க முடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுறேன். உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு நகை எடுக்கிறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? ஏய் குணா, என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவர்தான் இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்குன்னு சொல்றாருல, என்ன ஏதுன்னு கேட்கறது அநாகரியம். மாப்பிள நீங்க போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அவ்வளவு சீக்கிரம் வாங்க. எந்த கடைன்னு சொன்னீங்க அங்கிள்? குண்டத்தூர் மெயின் ரோட்ல இருக்கு மாப்பிள, நம்ம ரிலேஷன் கடை. நம்ம ரெண்டு பேரும் போயிருக்கோம் மாப்பிள. ஓகே அங்கிள், நாங்க வந்துடுறேன். அம்மா, அஞ்சலி எங்க? எதுக்கு இப்ப அவளை தேடுறீங்க? போற இடமெல்லாம் அவளை தோள்ல தூக்கி போட்டு போக முடியுமா? ஏன் குணா, அஞ்சலி மட்டும் எப்படி தனியா வீட்டுல விட்டு போறது? ஏன் தனியா விட்டுட்டு போனா அவளை பேகி அடிச்சிருமா என்ன? அவ பேய் ஓட்டுறவனையே ஓட்டி விட்டுருவா. அவள 1000 பிசாச விரட்டுறவ, குழந்தை முகம் வச்சிருக்கிற கொலகாரி அவ. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. குணா, அஞ்சலி நம்ம கூட வந்தாதான் என்ன, நமக்கு ஹெல்ப்பா தானே இருக்கும். எங்க அண்ணி, அவளை கூட்டிட்டு போன இடத்துலலாம் அவ எங்க நமக்கு உதவியா இருந்திருக்கா? உபத்திரவமா தானே இருந்திருக்கா? அவளை கூட்டிட்டு போனா புள்ள பூச்சிய மடியில கட்டிட்டு திரியற மாதிரியே இருக்கும். அவ வீட்லயே இருந்து வீட்டை பத்திரமா பாத்துக்கிட்டோம். போங்க, போய் கார்ல ஏறுங்க எல்லாரும். வா. என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில மசாலான்னு எதுவுமே இல்லையா? அந்த டிராமாக்காரையும் கூட கூட்டிட்டு போனோங்கிறீங்க. அன்னைக்கு கவிக்கு சேலை எடுக்கும் போதே நாம கவிக்கு சேலை எடுத்த அதே விலையில தான் அந்த டிராமாக்காரிக்கு மாப்பிள்ளை எடுத்தாரு. இப்ப நாம அவளை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கவிக்கு நாம என்ன நகை எடுக்கிறோமோ அதே நகையை தான் அவளுக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப தங்க விக்கிற விலையில கவிக்கு எடுக்கிற மாதிரி அவளுக்கு எடுக்க முடியுமா? அப்புறம் கவி டென்ஷன் ஆயிடுவா, சம்மந்தியும் கொலவெறி ஆயிடுவாரு. இங்க பாருங்க, இதெல்லாம் தேவையா? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க. சாப்பிடுறதுக்கு மட்டும் வாயை திறங்க, வேற எதுக்கும் வாயை திறந்துறாதீங்க. சரியா? போங்க. நடத்து. அப்பா இவளை கட்டி கரை சேர்க்கறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன்.